ஹே ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். முடிஞ்ச எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிரிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு செம்ம ஃபீல் குட்டான ஒரு காலேஜ் மூவியை தாங்க பார்க்க போறோம். காலேஜ் நிறைய பேரோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் சீக்கிரமாவே காலேஜ் போக போற கனவுகளோட ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம். சில பேர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ உங்க எல்லாருக்கும் தாங்க இந்த படம். சான்வி டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் ஒரு ட்ரைனிங் டீச்சரா தாங்க வராங்க. ஆனா அவங்கள ஒரு 6 பசங்க லவ் பண்றாங்க. அதுல முக்கியமானவர் தான் நம்ம கருணா. நம்ம எல்லாம் இந்த பிரேமம் படம் பார்த்திருப்போம், ஹிருதயம் பார்த்திருப்போம், அதை நிறைய வாட்டி பேசியிருப்போம். ஆனா உங்க லைஃப்ல ஒரு வாட்டியாச்சு கிரிக் பார்ட்டியும் பாருங்க. கன்னட இண்டஸ்ட்ரியவே புரட்டி போட்ட ஒரு படங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடுறேன். பைதி வேணா கவின், நீங்க பாக்குறது எஃப் பிலிம் பை. நம்ம எல்லாருமே காலேஜ் சேர்ந்தா எப்படிலாம் இருப்போமோ அதே மாதிரி தாங்க. நம்ம கருணாவும் காலேஜ் சேர்ந்தப்போ பயங்கர ஷையா இருக்காரு. நாளளவுல அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வருது. அவங்க ஊரு சூப்பர் ஸ்டாரோடைய தீவிர ஃபேன்ஸா மாறுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒன்னா சேர்றாங்க. கிளாஸ கட்டடிக்கிறது, இவங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தான் இருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல எகிரி குடிச்சிட்டு எங்கனா வெளியே போயிட்டு வரதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லயே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுங்க. நம்ம ஹீரோ கருணா மெக்கானிக்கல் தான் படிப்பாரு. அப்படி ஒரு நாள் அவங்க காலேஜுக்கு ஒரு பஸ் வந்து நிக்குதுங்க. அந்த பஸ்ல இருந்து அழகா ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பொண்ணுக்கு இல்ல டீச்சர்னு சொல்லி. இவங்களோட பேரு சான்வி. இவங்க ஒரு ட்ரைனிங் டீச்சருங்க, கன்னட கிளாஸ் எடுப்பாங்க. இந்த சான்விய சைட் அடிக்காத பசங்களே இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் பசங்கள்ல இருந்து ஃபைனல் இயர் பசங்க வரைக்கும் சைட் அடிப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் மெக்கானிக்கல் பசங்களுக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கோ ஒரு பெரிய சண்டை காலேஜுக்குள்ள இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஹாஸ்டல் மேட்ஸ் தானே. ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோ எல்லாரு கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ கருணாக்குமே ஒரு கேங் இருக்குங்க. அதுல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவரோட சேர்த்து 6 பேர். இவங்க எல்லாம் ஒரு நாள் கிளாஸ கட் அடிச்சுட்டு அப்படியே காலேஜ்ல சுத்திட்டு இருக்கும் போதோ அந்த சான்வி மேம் மேலேயே மோதிடுறாங்க. புக் எல்லாம் எடுத்து அவங்க கையில எடுக்க இப்ப இந்த பசங்களெல்லாம் அனுப்பிட்டு நம்ம கருணாவோ நம்ம சான்வி மேம் கூடயே போறாங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க புக் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கிளாஸ் ரூம் வரைக்கும் கூடவே வராங்க. இப்படி ஒரு டைம் நம்ம ஹீரோ கடல போட்ட விஷயம் எல்லாம் இவங்களோட சீனியருக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீயே மேம் உஷார் பண்ண பாக்குறியான்னு சொல்லி அவங்க பயங்கர டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ வந்து மிரட்டிட்டு போக இப்ப நம்ம ஹீரோவுமே செம்ம டென்ஷன் ஆகி அங்க ஹாஸ்டல் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து சீனியரை நம்ம மறைக்கணும் இல்லன்னா நம்மள அடக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலேஜ்ல ஒரு பையனை போய் அடிக்க சொல்றாங்க. அப்படி அந்த பையனும் அடிச்சுட்டு ஓடி வர இப்ப சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையில நம்ம ஹீரோ அண்ட் கேங்க அப்படியே சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி சஸ்பெண்ட் ஆகி ஹாஸ்டல்ல இருக்கிற டேஸ்ல நம்ம பக்கத்துல எங்கன்னா போறோம்னா அமர்க்குன்னு ஒரு வண்டி இல்ல. நம்ம எதுக்கு 6 பேருமே சேர்த்து ஒரு வண்டி வாங்க கூடாதுன்னு சொல்லி சீப்பா ஒரு வண்டியை பாக்குறாங்க. ஒரு அழகான எல்லோ கலர் காருங்க. 80,000 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அப்படி வீட்டுல எக்ஸாம் ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி 6 பேருமே போய் சொல்லி காசெல்லாம் வாங்கி ஒரு மெக்கானிக் இருக்காருங்க. அந்த மெக்கானிக் கிட்டையும் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அந்த வண்டியை வாங்கிக்கிறாங்க. பேலன்ஸ் 30,000 ரூபாய் அப்புறமா கொடுக்குற அப்படின்ற மாதிரியே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம சான்வி மேம் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வர அவங்க கிளாஸே அந்த இடத்துல ஃபுல்லாய் கிடக்கு. என்னடா நான் கன்னடியன்ஸ் இல்லாதவங்களுக்கு தாண்டா கன்னட கிளாஸ் எடுக்கிறேன், இங்க நிறைய கன்னட பசங்களே உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரியும் கேட்க, ஐயோ மேம் நீங்க சொல்லிக் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முறக்கொண்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ வேற அங்க வலிஞ்சுகிட்டு இருக்காரா. ஒரு கட்டத்துல வெறுப்பான அந்த டீச்சருமே கிளாஸ விட்டு வெளியே போடான்னு சொல்லி நம்ம ஹீரோட கேங்கையே வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப நைட் ஹாஸ்டல்ல தண்ணி அடிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சான்வி மேம லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அதே பதில சொல்றாங்க. நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம், யாருக்கு அவங்க உஷாரா வராங்களோ மத்தவங்க டீசெண்டா விளங்கிப்போம் அப்படின்ற மாதிரி. இப்ப அடுத்த நாள் அந்த சான்வி மேம எல்லாரும் ட்ரை பண்ணலாம்னு போக ஆனா அந்த சான்வி மேமும் வேற கிளாஸ் பசங்க கூட ஒரு கேங்கா சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இதை பார்த்த இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. நம்ம ஹீரோ கேஷுவலா போய் பேசுறாரு. அப்பதாங்க தெரியுது அந்த சான்வின்றவங்க ஒரு ஹிந்து இல்ல, சான்வி ஜார்ஜ் அப்படின்ற ஒரு கிறிஸ்டின் தான். ஆத்தாடி கிறிஸ்டின் பொண்ணு எப்படி கல்யாணம் பண்றது, நம்ம தான் ஹிந்துவாச்சே, நம்ம வீட்டுல எதனா சொல்ல போறாங்கன்ற ஒரு பயத்துல நம்ம ஹீரோ அங்க இருந்து டீசென்டா வந்தா, ஓ நீ பேசிட்டு வந்துட்டியா இப்ப நான் போய் பேசுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளயுமே அங்க பிரின்சிபலோட காரு பிரேக் டவுன் ஆகி நிக்குதுங்க. வாங்க வாங்க அவர் காரை தள்ளி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இவனுங்களை காரை தள்ள விட்டுட்டு இவரு அங்க கேஷுவலா கிளம்ப பாக்குறாரு. ஆனா இவர்கிட்ட கார் கீ இல்லைங்க. அப்ப அந்த கார் கீ எங்க இருக்குன்னு பார்த்தா இவங்க கேங்லயே ஒரு வெள்ளையன் இருக்கான், அவன் தான் வச்சிருக்கான். இப்ப நேரா போய் அந்த டீச்சர் கிட்டயும் பேசுறான். இப்ப அந்த டீச்சரும் வேற வழி இல்லாம இவன் கூட கார்ல வந்து ஏற. இன்னொரு பக்கம் இந்த காரை தள்ளின 4 பசங்களும் நம்ம ஹீரோவை அங்க கோத்து விட்டுட்டு அங்கிருந்து எஸ் ஆக நம்ம ஹீரோ மட்டும் அவன் சாரி கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப இவங்க 5 பேருமே அந்த டீச்சரை டிராப் பண்ணதுக்காக அந்த கார்ல வழிஞ்சுகிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட நல்ல நேரம் அந்த கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்குது. மெக்கானிக்கு போன் பண்ணியும் வர சொல்றாங்க. அப்படி அந்த மெக்கானிக்கோட பைக்ல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு வர இப்ப அதே பைக்ல நம்ம சான்வி மேம நம்ம ஹீரோவும் கூட்டு போறாரு. இந்த பசங்க எல்லாம் பார்த்து வயிறறிஞ்சு போக கொடுமை என்னன்னா அந்த பைக்கை நம்ம சான்வி மேம ஓட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு புதுவிதமான நிறைய ஃபீலிங் எல்லாம் வருதுங்க. என்னதான் நம்ம சான்வி மேம் நம்ம ஹீரோ விடவும் 3 வயசு பெரிய பொண்ணா இருந்தாலும் இப்பதான் நீ பெரிய பொண்ணு, நான் தேர்ட் இயர் வந்தேனா நானும் உன் வயசுக்கு வந்துருவேன்ற மாதிரி மடத்தனமாலாம் இவர் யோசிப்பாரு. அந்த நொடியில இருந்து நம்ம சான்வி மேம் வீட்டுக்கிட்டயே சுத்துறது அவங்க போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு
அவங்க கூட டெக்ஸ்ட் பண்றது கால்ல பேசுறதுன்னு சொல்லி சந்தோஷமா நம்ம ஹீரோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம சான்வி மேம்மே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நைட்டு அர்ஜென்டா வீட்டுக்கு வர சொல்றா. அப்படி ஒரு ஏனியெல்லாம் போட்டு நம்ம சான்வி மேம அவங்க வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம ஒரு 11 மணி வாக்குல இவன் கார்ல கூட்டு போறான். அவங்க ஒரு வீட்டுக்கிட்ட நிக்க சொல்றாங்க. அங்க ஒரு பாலியல் தொழிலாளி இருக்காங்க, அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்கள அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்து நல்லபடியா குழந்தையும் பெத்துக்க வைக்கிறாங்க. அடடே இவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வாய பொழந்து இந்த விஷயத்த பாத்துக்கிட்டோம், கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் இருக்காரு. அப்பதான் அந்த குழந்தையும் வாங்கி பாக்குறாரு. அந்த பாலியல் தொழிலாளியும், என்னோட கடினமான டேஸ்ல எல்லாம் சான்வி மேம் தான் எனக்கு துணையா இருந்தாங்க. நிறைய கதைகளை சொல்ல நம்ம சான்வி மேல நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய மதிப்பு வருதுங்க. இப்ப நாட்கள் அப்படியே போகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க கூப்பிட்டு நான் வந்தல, நான் கூப்பிட்டு நீங்க வெளியே வாங்க, ஒரு நைட் டிரைவ் போலாம் நைட் டிரைவ் போலான்னு சொல்லி நம்ம சான்வி மேம உயிரை வாங்குறாரு. இந்த பசங்களும் கார்கி எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சதுனால இந்த மெக்கானிக் பேலன்ஸ் 30,000 ரூபாய் எப்படா கொடுப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஹாஸ்டல்லயே வந்து தங்கிடுறாருங்க. அப்படி அவரோட பைக் சவையெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம சான்வி மேம பாக்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் போறாரு. நீங்க மட்டும் கீழே வரலன்னா ஆறு நடிச்சு எல்லாரையும் எழுப்பிடுவேன்ற மாதிரியும் பயமுறுத்த, இந்த சின்ன பையன் வேற நம்ம உயிரை வாங்குறானே, ஏதோ ஒரு வாட்டி அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டோம், அடிக்கடி சுத்தனா ஊரு தப்பா பேசாதான்ற ஒரு யோசனையோட வேற வழி இல்லாம கீழே இறங்கி வராங்க. எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ இந்த சோளம் எல்லாம் விளையும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. ஒரு இடத்துல ஃபயர் எல்லாம் குறுத்தி அதுல வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எது பேசினாலும் கொஞ்சம் சைல்டிஷா தாங்க இருக்கும். உன்னோட சைல்டிஷ் பிஹேவியர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம சான்வி மேம் சொல்ல, அப்ப அங்க யானை கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே பீதியாகி ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. திரும்பி திரும்பி கத்த நம்ம ஹீரோ ரொம்ப பீதியாகி அந்த இடத்துல இருந்து எப்படியோ நம்ம சான்வி மேம கூட்டு வராங்க. நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படி ஒரு டீ கடைக்கு போயிட்டு தம்மு கேட்கும் போதோ நம்ம சான்வி மேம முறைக்க, இவர் முதல் முதல்ல ஒரு பொண்ணுக்காக அந்த தம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்பெல்லாம் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கோ அப்பெல்லாம் நான் சர்ச்சுக்கு போவேன்ற மாதிரி நம்ம சான்வியும் சொல்ல, அவர் அங்கிருந்து சர்ச்சுக்கு கூட்டு போறாரு. மணி 5 ஆகுதுங்க. இப்ப மெல்ல அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப நம்ம சான்வி மேமுக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சட்டையை வாங்கி போட்டுக்க, அவங்க வீட்டுல இறங்கினதுக்கு அப்புறம் உன் சட்டையை கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள போறாங்க. அங்க போய் பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஜாலியா இருந்ததுனால இவங்க சீனியர் கிட்ட இருந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வருதுங்க. அதுல இவங்க அம்மாவை பத்தி எல்லாம் அவரு ரொம்ப தப்பா பேசுறாரு. சீனியர் அப்படின்றதுனால திரும்பி திரும்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் நம்ம ஹீரோவோட அம்மாவை பத்தி மட்டும் தான் தப்பா பேசுறதுனால நம்ம ஹீரோ அங்க கண் கலங்கி போய் படுக்கிறாருங்க. அப்ப தெரியாம நம்ம சான்விக்கு கால் போயிடுது. நம்ம சான்வி மேம ஒரு பக்கத்துல கால்ல நம்ம ஹீரோ இருக்கிறது தெரியாம அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து ஏதோ நைட் ஸ்டே பண்ணிருவாங்க போல அந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அப்படி சரக்கா போட்டுட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் அவ என்னோட கொஞ்சம் சின்ன பையனா இருந்தாலும் சச்சினோட ஒய்ஃப் கூட தான் பெரிய பொண்ணு, சச்சினா கல்யாணம் பண்ணிக்கலையா, ஏன் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட லவ் பண்ண கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சான்வியால நம்ம மனசு ரொம்ப இதமாகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல நிம்மதியா தூங்குறாரு. ஆனா அடுத்த நாள் காலேஜுக்கு வரும்போது தாங்க அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்திருக்கு. காலேஜ்ல ஒரே கூட்டமாக இருக்கு. ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரியோ சொல்றாங்க. யாரு என்ன ஏதுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா நம்ம சான்வி மேம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பிணத்தை அங்க தூக்கிட்டு போறாங்க. இவர் அந்த இடத்துல உறைஞ்சு போயிடுறாருங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைங்க. லவ் பண்ண ஒரு பொண்ணு, அதுவும் டீச்சர், நைட்டு தான் அந்த லவ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கும் போதோ இப்ப அவங்கள அடக்கமும் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம சான்வி மேமுடைய அப்பா ஒரு போலீஸ் தானே, அவர்கிட்ட நம்ம சான்வி மேமோட டைரியை கொடுக்குறாங்க. கோவத்துல அந்த டைரியை அவரும் தூக்கி போட அதை நம்ம ஹீரோ எடுத்து வைக்க இப்ப அவங்க அப்பா உள்ள உட்காந்து ஒரு வீடியோவை பாக்குறாரு. அதுல தாங்க இந்த சான்வி மேம் எப்படி இறந்தாங்கன்னு காமிக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான சாவுங்க அது. அவங்க குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு ஜன்னல் பக்கத்துல போசையில நிக்கும் போதோ தெரியாம அங்க இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பாங்க. என்னடா கொடுமை இது, என் பொண்ணை குடிக்க வச்சு இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேன்ற ஒரு கோபம் அவங்க அப்பாக்கு இருக்கோங்க. அதனால தான் டைரியை தூக்கி போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த டைரியும் கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை தலைகீழ மாட்டுது. அவருக்குள்ள இருக்கிற அந்த சைல்டு பிஹேவியர்லாம் மொத்தமா மாறி போகுது. ரொம்ப சீரியஸான பர்சனா மாறுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சோசியல் மீடியாலேயே ட்ரெண்ட் ஆகுது. இவங்க காலேஜ்ல நிறைய பேர் இந்த மேமோட சாவை பத்தி சிரிச்சு கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொருத்தர் கூடயும் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல அந்த காலேஜோட ரவுடியான அந்த பெரிய சீனியரையே ஒரே ஆளா நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறாருங்க. அப்படி நம்ம ஹீரோ இப்ப ஃபைனல் இயரும் வராரு. அவரு அவரு கேங்கு தாங்க அந்த காலேஜ்லயே மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அப்படிதான் கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அழுகைக்கு காரணமானவனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. இப்ப அந்த அழுதுகிட்டு இருக்க பொண்ணு தான் நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோயின். அவங்க பேரு ஆர்யா. அவங்க ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. காலேஜ்ல மாசா கெத்தா சுத்துறால, இதை விட லவ் பண்றதுக்கு என்ன ஒரு தகுதி வேணும். இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்டல்ல ஒன்னா இருந்தாருல, இப்ப அவங்க ரெண்டு கேங்கா மாறுறாங்க. மெக்கானிக்கல்
பசங்க, இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க. அவங்க காலேஜ்ல ஒரு எலெக்ஷனும் நடக்குதுங்க. நம்ம ஹீரோ தான் எப்பவுமே இந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிப்பாரு. அப்படி அவரை எதிர்த்து ஒரு பையன் நிக்கிறான். ஒரு கடத்துல அந்த பையனை கடத்திலாம் வச்சுக்கிட்டு இப்ப அந்த எலெக்ஷன்லயே வின் பண்றாரு. நம்ம ஹீரோ எப்பெல்லாம் மனசு சரியில்லாம இருக்கோ அப்பெல்லாம் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிடுவாருங்க. இப்ப அந்த காலேஜோட பிரசிடண்டா நம்ம ஹீரோ பதவிக்கு ஏற்கிற நாளும் வருது. அதுக்காக மேடை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இவனுக்கு எதிரான என்ன பசங்க சில ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி நம்ம ஹீரோவை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அதுல அவர் அங்கேயே மயங்கி விழுறாரு. இதை ஒரு பக்கத்துல நம்ம செகண்ட் ஹீரோயினான ஆரியாவோ அங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களும் பார்த்து எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்தி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒன்னும் இல்லைங்க, ஆம்புலன்ஸ்லயே உட்காந்து தம் அடிச்சுட்டு தான் வராரு. அப்படி ஹாஸ்பிட்டல்லயும் உட்காந்து ஜாலியா பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு தம் அடிச்சுட்டு சீட் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க செகண்ட் ஹீரோயின் ஆரியாவும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசி உப்மா எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வராரு, கூடவே அந்த காலேஜ் பிரின்சிபலும் வராரு. நம்ம ஹீரோ அங்க முடியாத மாதிரி எல்லாம் நடிக்கிறாருங்க. இப்ப அங்க வந்த பெரிய மனுஷங்களுக்கு இந்த பசங்களும் உப்மாவை கொடுக்குறாங்க. அந்த பிரின்சிபலுமே உப்மாவை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த உப்மாவை நான் எங்கேயோ சாப்பிட்டுருக்கனே அப்படின்னு அந்த கேங்க பார்க்க, அதுல அவங்க பொண்ணு ஆரியாக்கி இருக்கிறத அந்த பிரின்சிபல் கவனிக்கிறாருங்க. ஆமாங்க, அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோவை லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பிரின்சிபலோட பொண்ணு தான். ஆத்த அடின்னு சொல்லி இவங்க எல்லாம் நடுங்க செய்ய நான் வெளியே செல்ல மாட்டேன்னு சொல்லி அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப திரும்பி நம்ம ஹீரோவுக்கு உடம்பெல்லாம் சரியாகி அந்த காலேஜுக்கு திரும்பி வர மெக்கானிக்கல் பசங்க வெர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்கல்ல ரோஹித் அப்படின்ற ஒரு பையன் இருப்பான். அவன் தான் நம்ம ஹீரோவை எதிர்த்து எலெக்ஷன் எல்லாம் நின்றுப்பான். சோ இப்படியே இவங்களோட ஃபைனல் இயர் காலேஜ் ரொம்ப கெலாட்டாவா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறாங்க. அங்க நம்ம ஹீரோவன் கேங்குக்கு ஒண்ணுமே தெரியல. எதுவுமே ஃபில் அப் பண்ணாம விட்டாலும் நைட்டு அந்த ஆன்சர் பேப்பர் இருக்கிற ரூமோடைய பூட்டெல்லாம் பிரேக் பண்ணி திருட்டுதனமா உள்ள போயும் அந்த ஆன்சர் ஷீட் எல்லாம் ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு வேற இருக்காங்களா அந்த சமயம் பார்த்து அந்த காலேஜோட பியூனு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அங்கிருந்து வேகமா பிரின்சிபலோட வீட்டுக்கு போறாங்க. டேய், அவனை உடனே தடுத்து நிப்பாட்டணும்டா, இல்லைன்னா நம்மளாம் மாட்டி போனான்னு சொல்லி இவங்க ஆறு பேருமே உங்க காரை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம பிரின்சிபலோட வீட்டுக்கு போக. ஆனா அந்த பியூன் இவங்கள பாத்துருக்க மாட்டாங்க. அந்த பிரின்சிபல் வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சிருப்பாரு, அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கே போயிருப்பாரு. ஆனா இந்த பசங்களை குடிச்சிட்டு நேரா இந்த பிரின்சிபலோட வீட்டுக்கு வந்து இந்த பியூனை தூக்குறன்னு சொல்லி வேற ஒரு ஆளை தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கி இவங்க கார் டிக்கிலையும் போட்டுட்டு வந்து அடுத்த நாள் காலையில அந்த காரை நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது இவங்க கடத்தனு நினைச்ச அந்த பியூனுமே அங்க கேஷுவலா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறாரு. அத்தாடி, அப்ப நம்ம பிரின்சிபலை தான் கடத்திட்டோமான்னு சொல்லி இவங்க எல்லாம் பீதியாகி அந்த கார் டிக்கியை திறந்து பார்த்தா அந்த பிரின்சிபலோட பாடியை காணுங்க. ஐ மீன் செத்தெல்லாம் போல மயக்கம் போட்டிருப்பாரு. அப்படி இருந்தும் அவரை காணும். நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்கும் போதும் பிரின்சிபலோட மண்டையிலேயே அடிச்சிட்டு கார் டிக்கில வச்சோம். அடனே மாத்தி வேற ஒரு கார் டிக்கில வச்சிட்டோம்பா. ஆனா அது நம்ம பிரின்சிபலோட காருப்பா, அது வீட்டுல தானே நிக்கணும்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் திரும்பி பதவி அடிச்சுக்கிட்டு நம்ம பிரின்சிபலோட வீட்டுக்கும் போனா அங்க அவங்க பொண்டாட்டி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோயினும் அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல இந்த ரோஹித் அண்ட் கேங்கும் நம்ம ஹீரோக்கு யூக்கலா வந்து அங்க நின்னு இந்த பிரின்சிபலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் நடிக்க நம்ம ஹீரோ எதனா சொல்ல வந்தா அவரும் போட்டி போட்டு சொல்றாருங்க. அப்படி கார் டிக்கில இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வராரு. நம்ம ரோஹித் அந்த கார் டிக்கிய திறந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அதையும் திறந்து பார்க்க வைக்கிறாரு. அப்படி அந்த பிரின்சிபல் கார் டிக்கில இருக்காரு, நல்லபடியா காப்பாத்துறாங்க. நேத்து நைட்டு என்ன யாரோ வந்து அடிச்சிட்டு கார் டிக்கில கடத்தி வச்சுட்டாங்க, யார் அது அப்படின்ற மாதிரி பிரின்சிபலும் கேட்கும் போதும் நம்ம ஹீரோ கருணா அங்க கேஷுவலா இங்க கார் டிக்கில கரெக்டா இருக்கீங்கன்ற விஷயத்த ரோஹித் தான் சொன்னா, அப்ப அவனோட வேலையா தான் இருக்குன்ற மாதிரி அவனை கோத்து விட்டுட்டு அங்கிருந்து போறாரு. இவர் மெக்கானிக் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கும் போதும் நம்ம செகண்ட் ஹீரோயினான ஆரியா நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உன வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூட்டு போகும்போதோ இந்த டைம்ல எல்லாம் வீட்டுக்கு கூட்டு போவாத, கண்டிப்பா எங்க அப்பா பயங்கரமா திட்டுவாரு, நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்னு சொல்லிடுவேன், காலையில போய்க்கிறேன்னு சொல்லி நைட்டு வெளியே சுத்தலாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்படி பிளாட்ஃபார்ம்ல தூங்குற ஒரு அண்ணனையும் எழுப்பி இங்க பக்கத்துல ரிவர் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவர் கிட்டையும் கூட்டு போக, அங்கேயே கட்டப்பட்ட ஒரு போட்ல அந்த ரிவருக்கு நடுவுல போறாங்க. ஏன்டி இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டாலும் என்ஜாய் பண்ணு, இதெல்லாம் வேற ஒரு மூமெண்ட்னு சொல்லி எப்படி நம்ம ஹீரோ ஒரு காலத்துல நம்ம டீச்சரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாவே தொடர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணாரோ அதே மாதிரி இங்க நம்ம ஆரியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த வாட்ச்மேனை எழுந்துக்கிறாரு, யாராவது நைட்டு சமயத்துல போட்டிங் போயிட்டு இருக்கிறது போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதானு சொல்லி போலீஸுக்கு போன் பண்ண நம்ம ஹீரோயின் அங்கேயே ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஆத்துக்குள்ள குதிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு இவங்களுக்கு வேற ரொம்ப பசிக்குதா, கையில வேற காசு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற அண்ணன் கிட்டயே ஒரு 50 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு அந்த அண்ணனுக்கு பார்சல் வாங்கி வச்சுட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஒரு வீட்டுக்கிட்டயும் நிப்பாட சொல்றாங்க. அந்த வீட்டோட காலிங் பெல்ல ஒரே ஒரு வாட்டி அடிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயே சொல்ல, சரியான சைக்கோவா இருப்பா போல இருக்கு, அப்பதான் நம்மள விடுவான்னு சொல்லி அந்த காலிங் பெல்லையும் அடிக்கிறாங்க. அப்பதாங்க தெரியுது அது நம்ம டீச்சரோட வீடுன்னு சொல்லி அவங்க அப்பாவுமே அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு என்னோட பொண்ணோட பிறந்த நாள், அன்னைக்கு அவளோட டைரியை தூக்கி போடும் போதோ அதுல இருக்க வேல்யூ எனக்கு தெரியல, என் பொண்ணு அந்த டைரி முழுக்கவே உன்னை பத்தி தான் போய் எழுதி வச்சிருக்கா, அவர் ரொம்ப சின்சியராவே உன்னை லவ் பண்ணிருக்காப்பா அப்படின்னு சொல்லி அந்த டைரியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி நம்ம சான்வியோட ரூம் மையம் போயிட்டு அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போதும் நம்ம ஹீரோ ஒரு காலத்துல நம்ம
சான்விக்கு அவர் சட்டையை கழட்டி குத்துருப்பாருல, அந்த சட்டை டேபிள்ல இருக்குங்க பார்த்து கண் கலங்கி போறாரு. அப்பதான் நம்ம சான்வி ஒரு பாலியல் தொழிலாளிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க ஞாபகம் வருது. அவங்கள போய் பார்த்துட்டு வருவனு சொல்லி அவங்க வீட்டுக்கும் போக, உங்க குழந்தை வெளியே விளையாடிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு ஏதோ ஒரு ஆம்பளை வந்துட்டு போறாருங்க. நீ எந்த நிறுந்தவே இல்லையா, குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிரியான்ற மாதிரி கண்டபடி நம்ம ஹீரோ திட்டுறாரு. அந்த நேரத்துலதான் வீட்டுக்கு வந்த ஆம்பளை அந்த பெண்ணுடைய பிரதர்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்படிதான் வாழ்க்கையில நிறைய விஷயத்த தப்பா முடிவு பண்ணிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. அப்படி அந்த பாலியல் தொழிலாளியோட குழந்தையோட பேரு சான்வி தான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சான்வியே திரும்பி வந்துட்டா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த நைட் டிரைவ் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை தலைகீழ மாத்துதுங்க. அவரு அவருடைய தம்மையும் விடுறாரு. ஒரு நாள் இவங்க கேங்கா இருக்கும் போதும் இந்த ரோஹித் அவங்க கேங்ல இருக்க பசங்களாம் வந்து, டே மச்சான், ஃபர்ஸ்ட் இயர் நம்மள ஒன்னா தாண்டா இருந்தோம், ஏன்டா நீ பண்ண தப்புக்கு அவனை கோத்து விட்ட, உன்னால அவனுக்கு பிரின்சிபல் கிட்ட இருந்து பயங்கரமான பிரஷர் தான், நீ தான் அவரை கடத்தினன்ற தப்ப ஒத்துக்கடா அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்க சொல்ல நம்ம ஹீரோ தான் இப்ப மனசு மாறிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குங்க. அதனால ஒரு லாங் டிரைவ் போறாரு. அப்படி ஒரு மலை உச்சியில உட்காந்து நம்ம சான்வியோட டைரியை படிக்க, நம்ம சான்வி அந்த நைட் டிரைவ் போனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறுச்சு, ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். அப்படி நம்ம டஃபான டைம்ல கூட நம்ம மனசார சிரிக்க வைக்கிற ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தா அதைதான் சொர்க்கன்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி அவங்க எழுதியிருக்கா. இதையெல்லாம் படிக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்னவோ நம்ம செகண்ட் ஹீரோயினான ஆரியா தாங்க ஞாபகம் வராங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நைட் டிரைவ் போகும் போதும் அவ கூட சேர்ந்துதான் அந்த டஃபான டைம்ல நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சிருப்பாரு, அப்படி என்ஜாய் பண்ணிருப்பாரு. அங்க நம்ம ஆரியாவை காதலிக்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் உணர்றாரு. இன்னொரு கட்டத்துல இவங்க காலேஜோட ஃபைனல் டேஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம ஹீரோ வேற காலேஜ்ல இல்லாம டிரைவ் போயிட்டாரா, நம்ம ஆரியாவும் துடிச்சிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாங்கின அந்த காரையும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஒரு வழியா அந்த மெக்கானிக்கோட கடனையும் அடைக்கிறாங்க. அப்ப இவங்களோட ஃபேர்வெல் டேவும் வருது. நம்ம ஹீரோ அவரோ ஹாஸ்டலுக்கு வந்து 2 லெட்டர் எழுதுறாரு. ஒன்னு நம்ம பிரின்சிபல கடந்ததுக்காக ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி தப்பெல்லாம் என் மேலதான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு லெட்டர் நம்ம ஹீரோயினுக்காக எழுதுறாரு, அதாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி நீட்டா அந்த இடத்துல ஷேவ் பண்றாரு. கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க ஃபேர்வெல் டே நடந்துகிட்டு இருக்குங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும் போதும் அப்படியே எதிர்க்க பார்த்தா ரோஹித்தோட கேங்கே அந்த இடத்துல பிரச்சனையில மாட்டி இருக்கு. அவங்க எல்லாம் பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. நம்மளால தானே அவனுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்க ஃபீல் பண்ண, என்னதான் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இயர்ல இவங்க எல்லாருமே ஒன்னா தானே சுத்திருப்பாங்க, அந்த எல்லா மெமரிஸையும் அந்த இடத்துல நினைச்சு பாக்குறாருங்க. அதனால அந்த லெட்டரை பிரின்சிபல் கிட்ட கொடுத்து தப்ப ஒத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராரு. தனியா ஃபேஸ் பண்றதுக்கு போனாலும் அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கேங்குங்க, ஏன்டா சும்மா வெளியே சுத்தத்துக்கு தான் நாங்க இருக்கோம் நினைச்சியா, இந்த மாதிரி டஃபான டைம்லயே நாங்க இருப்போம், டிஸ்மிஸ் ஆனாலும் சரி சஸ்பெண்ட் ஆனாலும் சரி ஒன்னா வாங்குவோம்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த அப்பாலஜி லெட்டரையும் அந்த பிரின்சிபல் கிட்ட கொடுக்க, பிரின்சிபலுமே இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, நீங்க 3 வருஷமா தான் இந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, ஆனா 25 வருஷமா நான் இங்க பிரின்சிபலா இருக்கேன்டா, யாரு எப்படிப்பட்ட பர்சன் தான் எனக்கு தெரியும், அந்த ரோஹித்தோட கேங் எங்கேயும் போயில ஆடிட்டோரியத்துல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க, போ போ உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன், நல்லபடியா எக்ஸாம்ல பாஸ் ஆகி வெளியே போங்க, வெளியே போயாச்சு நல்ல பசங்களா இருங்க அப்படின்ற மாதிரி மன்னிச்சு விடுறாருங்க. கண் கலங்கி போறாங்க. அங்கிருந்து நேரா அந்த ரோஹித்தோட கேங்க போய் பார்த்துட்டு அவங்க கூட ஒன்னா சேர்ந்து கட்டி தழுவிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயினான ஆரியா வராங்க. எங்க அப்பாவை நீ தான் கடத்தினியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் கோபமா கேட்க, ஹீரோவும் பயந்துகிட்டு ஆமான்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு குடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த லெட்டரையும் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில கொடுக்க, என்னடா அப்பாலஜி லெட்டர் எனக்கு கொடுக்கற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சந்தேகமா கேட்க, அப்பதாங்க நம்ம ஹீரோக்கு தெரியுது ஆத்தாடி லெட்டரை மாத்தி கொடுத்துடும் போல இருக்கே, ஏ உனக்கு கொடுக்க வேண்டிய லவ் லெட்டரை நம்ம பிரின்சிபலான அதாவது உன் அப்பனுக்கு கொடுத்துட்டேன்டி அப்படின்னு நினைக்க, இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சிபலுமே அந்த லெட்டரை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆக இப்படி ஒரு கலவரத்தோடைய இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஹோப் இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கல இல்லைன்னா என்னோட எக்ஸ்பிளனேஷன் சரியில்லை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.